இன்னைக்கு நாம வந்து மிக்ஸ்டு வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து புதினா பேஸ்ட் அரைப்பதற்கு தேவையான பொருட்கள், புதினாவும் கொஞ்சம் கூட கொத்தமல்லியும் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு லெமனை புளிஞ்சிக்கலாம். ஒரு மிளகாய், உப்பு போட்டு அரைக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன், ஒரு பிஞ்ச் சுகர் போட்டிருக்கேன். கொஞ்சம் லெமன் புளிஞ்சிருக்கேன். இதை நம்ம இப்போ அரைச்சிக்கிட போகிறோம். இந்த மாதிரி பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கிடணும். பிரெட் சாண்ட்விச் செய்வதற்கு தேவையான பொருட்கள் உள்ளே வந்து ஸ்டஃபிங் செய்வதற்கு முதல்ல நான் சொல்கிறேன் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு. குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கோஸ், கேரட், வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன், அடுத்து வெங்காயம் இஞ்சி பூண்டு, குடமிளகாய், கேரட், அடுத்து கோஸ், நல்லா வதக்கிக்கிறோம். தேவையான அளவு உப்பு, மசாலா பவுடரு அரை டீஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த வதக்குனதை ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பிரெட்டில் வந்து இந்த புதினா பேஸ்ட்டை தடவிக்கிறேன். மேலே அந்த ஆற வச்ச இந்த வெஜ் கலவையை வந்து வச்சுக்கிறேன்.
இதுல பட்டர் முதல்ல கொஞ்சம் பட்டர் தடவிக்கிறேன். ரெண்டு சைடு நல்லா இதாயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. அதை அப்படியே எடுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி இன்னொன்னையும் போட்டுக்கிறோம். இப்போ அதே மாதிரி இதையும் எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ்டு வெஜ் சாண்ட்விச் ரெடி. இது வந்து பள்ளி செல்லும் குழந்தைகளும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து சட்டுன்னு வந்து இதை சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.